காணும் பொங்கலில் களை கட்டிய ஒகேனக்கல். காணும் பொங்கலையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, கேரளம் மற்றும் புதுவை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக ஒகேனக்கலுக்கு வருகை புரிந்தனர். இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் எண்ணெய் தேய்த்து அருவிகளிலும் பாதுகாப்பாக ஆற்று பகுதிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர். பின்னர் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசித்தனர். தற்போதைய நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 700 கன்னடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருப்பதால் அருவிகள் ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக குதித்து சென்றது. இருந்தபோதிலும் பிரதான அருவி, சினி அருவி, ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் கொட்டுவதை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். என் பேர் வந்து திருவேங்கடம். நான் ராணிப்பேட்டிலேருந்து வந்திருக்கோம். நாங்களாம் காணும்பொங்கல் கொண்டாடுறதுக்காக ஒகேனக்கல் வந்திருக்கோம். இங்கே வந்து தண்ணி வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. தண்ணியும் நல்லா இருக்குது. இங்கே வந்து குளித்தா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது. ஆயில் மசாஜ் பண்ணி நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது. உடம்பு வலியெலாம் போயிடுது. ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சி வச்சு தருது. இங்கே காணும்பொங்கலுக்கு சிறப்பான இடம் இது. நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸாக எங்களுக்கு டைம் பாஸ் நல்லா போகுது எங்களுக்கு. அதே மாதிரி சேஃப்டி மெயினாக இருக்குது. தண்ணீர் கூட இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக நல்லா இருக்குது எங்களுக்கு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு எது பார்த்து நல்லா இருக்கும். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காணும் பொங்கலை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் மற்றும் புதுவை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே குவிந்துள்ளனர். இங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். மேலும் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். காணும் பொங்கலால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பாலும் ஒகேனக்கல் களை கட்டியுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக ஒகேனக்கலில் இருந்து மா தண்டபாணி.